வர தம்பி, வலது காலம் முன்ன வச்சு உள்ளவ. மாம சீரை பார்த்து அவ்வளவு போயலாம், அசந்திர வேண்டாம். என்ன மாமா என்ன மாமா, முதல் இருக்க வேண்டிய சொல்ல முடியும் எல்லாம். அப்புறம் வேற யாருக்கு மாப்பிள்ளை செய்ய போறேன்? உங்க அக்களுக்கு நீங்க செய்து போடலையா? அவ போனதுக்கு அப்புறம் அத்தனையும் ஒரே பொண்ணுக்கு போட்டு அம்புட்ட உங்க வீட்டுக்கு தானே வந்து சேர போகுது. அத இன்று மாலை நம்ம ஊர் மைதானத்தில் விவசாய சங்கத்தின் துவக்க விழா நடைபெற இருக்கிறது. நம்ம ஊர் கண்டராசி முதல் முறையாக பாடப்போகிறார். ஊர் நல்லா தாயா இருந்தது, இப்ப பாத்தியா கண்டிடத்துல எல்லாம் போஸ்டர் ஒட்டி வச்சிருக்காங்க. வேலைக்கு போனா சம்பளத்தை வாங்கினா வீட்டுல காசு கொடுத்தவன்னு இல்லாம ஒருத்த சங்கத்தை ஆரம்பிச்சுட்டாயா? ஆமா, சங்கம் யாரு வைக்கிறது? நம்ம தங்கராஜ் தான். நம்ம தங்கவளோட மகனா? ஆமா. அவன் நல்லா பாடுவான்னு கேள்விப்பட்டேயா? இந்த ஊர்ல இருக்கிற விவசாயிங்க அத்தனை பேரும் பண்ணையில தான் வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது புதுசா சங்கம்னா என்ன அர்த்தம்? பண்ணையாரு எதுக்குறாங்கன்னு புரியலையா உனக்கு? நீங்க ஒண்ணு பண்ணையானால என்னங்க செய்ய முடியும்? இன்னைக்கு ராத்திரி பண்ணையாரு வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்த போறாரு தங்கராஜ். என்ன பிராக்கு பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் சீக்கிரம் போடு ஐயா. தங்கராஜ் எங்கேயோ வெளியூர் போயிருக்கானா? அவங்க அப்புறம் குட்டியா இருக்கேன் ஐயா. கும்பிடணுங்கய்யா. என்னையா என்னையா, இது நம்ம பண்ணையில விசுவாசமா ஒழிச்சிட்டு வர்றது நீங்க தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க என்னடா என்னைய எதிர்த்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிங்க போல இருக்க. என்ன ஆச்சு ஐயா? என் கனவுல கூட ஐயா உங்களுக்கு எதிராக நினைச்சு பார்த்தது இல்லைங்க. ஊர்ல சில வடல பசங்க ஒன்னா சேர்த்து இப்படி கரைச்சல் பண்றானுங்க. சத்தியமா சொல்றேங்க, இதுல எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. ஏன்பா மடை அடைக்கிற? அவன் தான் தலைவன், ஊருக்கே தெரியுது. உனக்கு மட்டும் தெரியாமல இருக்கும் தங்கவேலு? அவன் தான் விவரம் தெரியாதவன், ஏதோ தப்பு தண்டா பண்றான். விவரம் தெரிஞ்சு நீ ஆரம்பத்திலேயே கண்டிச்சு வச்சிருந்தா இந்த அளவு குழந்திருப்பானா? அவன் வெளியூருக்கெல்லாம் கச்சேரிக்கு போய்கிட்டு இருக்கிறவன் நம்ம ஊர்ல முதல் முறையா பாடுறான்னு கேள்விப்பட்டேன். அவன் தான் சங்கம் வைக்கிறான்னு எனக்கு தெரியாதுங்க. எல்லாம் கூடுவார் தோஷங்க, அவனை கண்டிக்கிறது ஏன் பொறுப்புங்க? தங்கவேலு, உன் மகன் போற பாதை அவ்வளவு சரியான பாதை இல்ல. நாம தான் அடக்கி வைக்கணும். அவனை அடக்கி வச்சிட்டோம்னா மத்தவங்க தானும் அடங்கி போயிடுறாங்க. தங்கராசே கொஞ்சம் இருப்பா. என் புள்ள எப்படி பாடுச்சு, எவ்வளவு திருஷ்டி போட்டிருக்கோ, ஊரே பாராட்டுச்சுல. மங்களா சுத்திடி, நல்ல சுத்திடி. உன் மகன் பெருசா சங்கீதம் பாடி கவர்மெண்ட்ல மெடல் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. திருஷ்டி போக நல்ல சுத்திடி. ஏன்பா அங்கேயே நிக்கிற? வலது கால எடுத்து வச்சு உள்ள வா. வா ஏங்க, சும்மா என் புள்ளைய கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. என் புள்ள நல்லா பாடாமையா ஊரெல்லாம் அவனை பாட கூப்பிடுறாங்க. அப்பா அண்ணன் எவ்வளவு நல்லா பாடிச்சு தெரியுமா? மாறி பாட்டு பாடினா அதை கேட்கறவங்க மனசை சந்தோஷப்பட வைக்கணும். எவங்க மனசும் புண்படுத்த கூடாது. இவன் வயல்ல பாட்டு பாடினா அதை கேட்கறவங்க கலப்பெல்லாம் போயிடுன்னு வந்து சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு அவன் என்ன பாட்டு பாடினா? ஊருக்கு படி அளக்கிற தெய்வத்தை கேவலப்படுத்தி பாடியிருக்காங்க. அப்பா நியாயமா கொடுக்க வேண்டிய கூட கொடுக்காம ஏழைங்க வயித்தடிச்சு சொத்து சேர்க்கிறாரு, அவர் போய் தெய்வங்கிறீங்க? இங்க பாடுறா கோட்டீஸ்வரனை பகிச்சுட்டு நம்மளால நிக்க முடியுமாடா? பரம்பரை பரம்பரையா அவங்க பண்ணையில உழைச்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கோம்டா நாம. என்ன நடக்க போதுன்னு பயந்து அடி வயத்தில் நெருப்பு கட்டி தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கா. உங்க அப்பா சொல்றது கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. உனக்கு ஒன்னு ஆச்சுன்னா என்னால தாங்கவே முடியாது. ஒவ்வொரு தாயும் பயந்து தான் மகன் அடக்கி வச்சிருந்தா இந்த உலகத்துக்கு ஒரு கார்ல் மார்க்ஸ், லெனின், மகாத்மா காந்தி, காமராஜர், பெரியார், பேரறிஞர் அண்ணா, அவ்வளவு ஏன்? நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த உலகத்துக்கு கிடைச்சிருப்பாங்களா? நியாயத்துக்கு போராடுறதுன்னு முன் வச்ச கால உயிருக்கு பயந்து கால பின்ன வைக்கிறவன் என்னைக்குமே லட்சிய வரி இருக்க முடியாது. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. நீ ஒரு கோழை மகனை பெறல. இங்க பாடுறா, நாளைக்கு அந்த நிலத்துல தான் நம்ம போய் நின்னாகணும். என்ன சும்மா இருக்கு, உங்களால முடிஞ்சா இப்படி உட்காந்து
வாசிக்கிறியா? இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு, நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு. இத ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க. ஒழுங்கா வாசிடா. வாசிக்கிற சரியில வயிற்று தாண்ட குத்துவேன். என்ன வாசிக்கிற? பாடுவா. யாரு? எங்க ஊர் பாட்டுக்காரர? இந்த ஊர் பாட்டுக்காரன் தான் இருந்தேன், இப்ப இந்த நாட்டுக்கே பாட்டுக்காரனாயிட்டேன். ஆஹா, கேட்டனே நீங்க பாடின பாட்டை சகிக்கல. ஏங்க, உங்க கடத்த உங்க பணக்காரங்க நல்லா பிடிக்காதா? அது என்ன சொத்து கணக்கு கேக்குறது? நீங்க என்ன கலெக்டரா, தாசில்தாரா, இல்ல வருமான வரி அதிகாரியா? உங்க கேள்விக்கு எங்க அப்பா பதில் சொல்ல வேண்டியதுல நானே சொல்றேன். தஞ்சாவூர்ல காவிரி கரையில 450 ஏக்கர், நம்ம வைக பாசனத்துல தென்னந்தோப்பு 65 ஏக்கர், மாந்தோப்பு 65 ஏக்கர். இது இல்லாம நஞ்ச புஞ்ச ஏராளமா இருக்கு. எங்க அப்பாவோட பரம்பரை நகையை கணக்கு எடுக்கவே முடியாது. எனக்கு செஞ்சு வச்ச நகை நட்டு எவ்வளவுனே சொல்ல முடியாது, அவ்வளவு இருக்கு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இவ்வளவு சொத்துக்களும் எங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணான எனக்கு தான் வந்து சேரும். அது யாருக்கு போய் சேரும் தெரியுமா? என் கழுத்துல யார் தாலி கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் சேரும். என்ன மனசு போய் நினைக்கீங்க? எதுக்கு எடுத்தாலும் பாட்டிலேயே பதில் சொல்லுவீங்களாமே. எங்க இதுக்கு சொல்லுங்க பாப்பா. இந்த பாரு, இதுக்கு பதில் இந்த பாட்டுக்காரன் சொல்ல வேண்டியது இல்ல. அன்னைக்கே எங்க பட்டுக்கோட்டை பாடி வச்சிருக்காரு. என்ன அது? குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், உள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டு கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா. ஏய், இதுக்கு மேல சொல்லணுமா? ஓ, போய் தலையை சேவு, கேள்வி வைக்கிற நேரத்தை. புரட்சி பாடகரா? நேத்து ராத்திரி ரொம்ப பிரமாதமா பாடினப்பா. எப்படியோ ஒண்ணும் தெரியாத ஜனங்க முன்னால எதையதையோ சொல்லி பெரிய தலைவர் ஆயிட்ட. இந்த மாதிரி ஏமாந்த ஜனங்க இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு வெல்லம்பா. மேட கடைச்சா எது வேணா பேசுறத? எங்க ஐயா உங்க சோத்துல மண்ணள்ளிய போட்டாரு. ஊருக்கே சோறு போடுற புண்ணியவனை பார்த்து கேவலமா பேசிட்டு அவர் நிலத்திலே வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு தெரிஞ்ச தொழில் விவசாயம், அதை நான் பாக்குறதுக்கு ஏன் வெக்கப்படணும்? இந்த பாரு, உழைக்கிற விவசாயிகளுக்கு கூலிய குறைச்சு கொடுத்து அந்த காசை வச்சு வீடு வாசனை சொத்து சேர்க்கிறாங்களே, அவங்க தான் வைக்கப்படணும். இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்னு எகிர்ற? தங்கராசு, நீ சொல்றதும் நியாயம்தான். உழறவனுக்கே நிலம் சொந்தம் சொல்ற, நாங்க கொடுத்தாலும் இந்த கலப்பை விதை நெல் உரம் இதுக்கெல்லாம் எங்க போவீங்க? அதை விடு, உங்க நிலத்துல உழறவன் அவனுக்கு சொந்தம் சொல்லுவானே, அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்குதுப்பா. உழறவனுக்கு நிலம் சொந்தம்னா அப்ப கொத்தனாருக்கு வீடு சொந்தமா? அப்படி பார்த்தா மரம் ஏறுறவன் மரம் என்னதுன்னுவான், காரு ஓட்டுறவன் காரு என்னதுன்னுவான். இந்த காலத்துல கட்டின பொண்டாட்டி மட்டும் தான் அவனுக்கு சொந்தம், அதுவே சில இடத்துல நிலைக்கிறது இல்ல. ஏன்பா எங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க? இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா அனுபவிக்கணும்னு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கிறான். தங்கராசே, எதுக்கு எடுத்தாலும் பாட்டிலேயே பதில் சொல்லுவியாம இதுக்கு ஒரு பாட்டு எடுத்து விடுறது.